மட்டக்களப்பு நகரின் மத்தியில் உள்ள புளியந்தீவு மரத்தடி பள்ளிவாயலுக்கு முன்னால் உள்ள 400 வருடத்திற்கு மேற்பட்ட வரலாற்றையும் பள்ளிவாயலின் அடையாளத்தையும் கொண்ட வாகை மரம் இன்று திங்கட்கிழமை வெட்டி அகற்றப்படுகின்றது. மட்டக்களப்பு புளியந்தீவு மரத்தடி பள்ளிவாயலுக்கு உரித்தான சுமார் 400 வருடங்களுக்கு மேலான வரலாற்றை கொண்ட குறித்த வாகை மரம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் 3 தடவைகள் வீதி அகலமாக்கும் பணிகளுக்கு குறித்த மரத்தோடு பள்ளிவாயலுக்கு முன்னால் இருந்த காணி விட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரத்தின் ஒரு கிளை பகுதி சேதமடைந்துள்ள நிலையில் கிளையை அகற்றாமல் மரத்தையே அகற்ற முயற்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இந்த மரம் முற்றாக விழும் நிலையில் இல்லை எனவும் மரத்தடி பள்ளி வாயலின் தலைவர் MHMCM தெரிவித்தார். எனினும் நிலத்திலிருந்து மரத்தின் 5 அடிக்கு மேற்பட்ட பகுதி முற்றாக இன்று வெட்டப்பட்டு கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.